நாங்கள் வழக்கமாக வந்து திருவண்ணாமலையில் ஒரு இயலி வம்சம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு முறை வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் என்னை பார்க்க வந்திருந்தார். அப்போ அவர் என்ன கேள்வி கேட்டார்னு சொல்லி சொன்னால், ஒரு தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டார், நான் வந்து ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். பொதுவாக ஏதாவது நம்ம ஆன்மீக ஒரு சாதகர் சாதனை பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு ஏதாவது ஃபர்தராக வேணும்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஆனால் ஒரு ஆன்மீக பயிற்சியாளர், ஆன்மீக ஆராய்ச்சியாளர் இந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தார். அது எனக்கு அவர் கொஞ்சம் புதுமையாக சொல்கிறார, அப்படின்னா என்ன என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னான்னு சொன்னால், எனக்கு அடிப்படையில் நான் ஒரு நாத்திகன், எனக்கு வந்து பகுத்தறிவாதி, நான் வந்து எதையுமே நம்ப மாட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி சில இதுகளில் பெய்த சாஸ்திரிகள் இருக்குது, முனிவர்கள் இருக்கிறாங்க, சித்தர்கள் இருக்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா இப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி எனக்கு உண்டு. அதனால இப்படி நிறைய பேர் இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போடுறாங்க, நான் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து நான் அவங்களுடைய அனுபவங்களை கேட்டுட்டே வரேன். அதனால நீங்களும் இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போடுறதுனால சரி உங்க அனுபவத்தையும் கேட்போமேனு சொல்லி வந்திருக்கிறேன்னு. அப்போ அவட்ட கேட்டேன், சரி இப்போ இதுவரைக்கும் நீங்க வந்து யார்ட்ட இல்லாமல் பார்த்துருக்கீங்க, நீங்க இதுவரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி அவட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னா, நான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க வந்து நான் சொல்லி ஆமா இருக்குன்னு சொல்றதுனாலலாம் உனக்கு எல்லாம் தெரியறதுக்கு முடியாது. இந்த மாதிரி ஆவிகள் இருக்கு, பேய் பிசாசுகள் இருக்கு, தெய்வங்கள் இருக்கு, முனிவர்கள் இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்றதுனாலலாம் உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. நீனே சில பயிற்சி முயற்சிகள் பண்ணணும்னு சொன்னா உனக்கு அது தெரியும் சொல்லி அவங்க எல்லாருமே சொன்னாங்க. அப்போ சரியாப்பா என்னதான் பயிற்சி கொடுங்க, நானும் செஞ்சு பார்க்கறேன்னு சொல்லி அவங்ககிட்ட சில பயிற்சிகளை வந்து நான் வந்து வாங்கிக்கிட்டேன். சில பயிற்சிகள்லாம் நான் பண்ணினேன், சில தியானங்கள் சொல்லி கொடுத்தாங்க, சில ஜபங்கள்லாம் பண்ண சொன்னாங்க, நானும் அதெல்லாம் பண்ணினேன். இப்படி பண்ணும்பொழுது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி சில காட்சிகளை என்னால் பார்க்க முடிஞ்சது. சித்தர்கள் இருக்கிறான்னு சொன்னா சித்தர்களுடைய காட்சிகள் கிடைச்சது, சில தேவர்கள் தெய்வங்களுடைய காட்சிகளோட எனக்கு கிடைச்சது, சில ஒளி இதெல்லாம் கூட எனக்கு கிடைச்சது. நான் எதை பார்க்கிறேனோ அது என் பக்கத்தில் உள்ளவங்களுக்குமே தெரியுது, அந்த அளவுக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் கூட ஆற்றல் வந்தது. நீ சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னு சொன்னா, இப்போ இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் வந்து இருக்குது, இதெல்லாம் நான் வந்து முதல்ல நான் வந்து இதெல்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் பொய்யின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப உண்மையிலே நானே அதை நேருக்கு நேரே பாக்குறதுனால எனக்கு அது மேலதான் எனக்கு வந்து பொய்யுங்கிற இதெல்லாம் கிடையாது. நான் பார்த்ததுனால எனக்கு அந்த மேல வந்து எனக்கே உறுதி ஏற்படுது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, முன்னால நான் தெய்வங்களே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சித்தர்களே கிடையாதுன்னு நினைச்சேன், இப்ப அவங்க எல்லாம் இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியுது. அவங்க இருக்கிறாங்க, பட் ஆனா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு கேள்வி கேட்டு. அப்ப நீங்களும் அவங்கள பாத்தீங்களா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே, இது ஏன்ட்ட வந்து கேக்குறீங்களா நீட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்ப அவங்கள பார்க்க முடியுது, எனக்கு என்ன அவங்ககிட்ட பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு ஏற்படலன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் ஏன் அப்படி கேட்கிறாருன்னு சொல்லி சொன்னா, அதுக்கும் அவரே கேட்டு சொன்னார். இப்ப இந்த ஜாலியன் வாலா பாக்ல வந்து ஜெனரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொண்டான், இப்பவுமே எங்க பார்த்தாலும் ஒரு அராஜகமா இருக்குது. இப்ப கடவுள்னு சொல்றாங்க, தெய்வங்கள்னு சொல்றாங்க, சித்தர்கள்னு சொல்றாங்க, இப்ப இவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்னும் பண்ண வேண்டாமா? அப்ப அவங்களுக்கு என்னதான் வேலை, இருக்கிறாங்க சரி இருந்துட்டு போட்டோம், அவங்க ஒன்னும் செய்யாம சும்மா ஏதோ ஒரு டம்மி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே, அதனால என்ன யாருக்கு என்ன லாபம்? இப்ப அவங்க இருந்து எந்த பிரயோஜனமே இல்லையே, உண்மையில அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த தெய்வங்கள் நிட்டு ஒண்ணு இருந்துன்னு சொன்னா எதுலயோ தலையிட்டு எனக்கு ஒண்ணு பண்ணணும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கு.
இப்ப இதுலதான் என்னன்னு சொல்லிச்சோம்னா, இந்த கர்மாச்சேரிங்கிறத பத்தி டிஸ்கஷன் பண்ண வேண்டிய ஒரு இது வந்து